ஐயோ, இன்னைக்கு ஆயுத பூஜை. வீடு எல்லாம் க்ளீன் பண்ணாத கிடக்குது. நாம தான் போய் க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் நாமளே தான் செய்ய வேண்டியதாகுது. தண்டத்துக்கு உக்காந்துக்கிறான்னு எந்த வேலையும் செய்யாத. இப்போ ரூமை எப்படி வச்சுக்கிருப்பார்? பெரிய குப்பையும் கூலமாக வச்சுக்கிருப்பார். என்ன பண்ணுகிற? ரூமெல்லாம் இன்னைக்கு ஆயுத பூஜை, ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். நீ 7 வருஷமாக ஒரே இடத்துல உக்காந்துருந்தாக்கா எனக்கு நான் ஃப்ரிட்ஜாங்க அப்படின்னு துடைச்சிட்டேன். என்னை பார்த்தவன் என்ன ஃப்ரிட்ஜு மாற்றிதா? மா மா, நீ ஆயுத பூஜையாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும்மா, நான் வந்து மெடிடேஷன் பண்ணுக்கிறேன். நீ மாட்டணுமா தொடை போட்டை கொண்டாந்து ஒட்டனடிக்கிறேன்னு மூக்குள்ளே விட்ற இந்த ரெண்டு தொடை பூஜை மூக்குள்ளே ஏறி குத்திட்டு என்ன விட்டா என்ன ரோபோ ஆகிட போல இது. நீ இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. எழுந்திரிச்சு இருக்கிறது உடனே இல்லை, அடிச்சிட்டேன் அரிக்கல்லாம் கதவுலாம் கழுவி போட்டு வச்சுட்டேன். சமையல் வேலையை போய் பாரு. இந்த அப்படி ரோபோன்னு ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். உண்மையாகவே ரோபோ மாதிரி என்னை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சாம்பார் ஆகி நல்லா இருக்குது. ஏம்மா என்னடா வெயிட்டாக இருக்குது, இதுக்கு மேலே காப்பி ரைட் கொடுத்துருவாங்களோ. இந்த ஒரு குண்டான் தண்ணியை வச்சு கழுவுற கழுவில் வண்டி சும்மா தக தகன்னு தங்க மாதிரி மின்னணும். அப்பா ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சு வந்து உக்காந்துட்டேன். பூஜையை போட்டு முடிங்க சீக்கிரம், பசிக்குதா இல்லையா? ரோபோ 2.0.